காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசுக்கு மாநில அரசுகளுக்கு அழுத்தம் தர வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்க மாநில பொதுக்குழு செயலாளர் சண்முகம் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கிராபைட் தொழிற்சாலையை விரிவுபடுத்தி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வேண்டும் என்றும், 2018-19 ஆண்டிற்கான பயிர் காப்பீடு தொகை முழுமையாக வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். மேலும் செப்டம்பர் 29 கொடைக்கானல் தமிழ்நாடு விவசாய சங்க மாநில மாநாடு நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். நாங்குநேரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்களிலும் அதிமுக தான் வெற்றி பெறும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். மதுரை ஓபுலா படித்துறையில் நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் செங்கோட்டையன் இதனை கூறினார். மேலும் திமுகவினர் 5 முறை ஆட்சியில் இருந்த போதிலும் மக்களுக்கு என்ன செய்தார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். திருப்பத்தூரை சேர்ந்த பள்ளி மாணவர்கள் 3 பேர் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டனர். வேலூர் மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் சந்தேகத்திற்கிடமான வகையில் 3 பள்ளி மாணவர்கள் சுற்றித் திரிந்தனர். இதனை கவனித்த ரயில்வே போலீசார் அவர்களை மீட்டு விசாரணை நடத்தினர். அதில் 3 பேரும் பள்ளியிலிருந்து நேராக ரயில் நிலையம் வந்துள்ளனர். பின் எங்கு செல்வது என்று தெரியாததால் அங்குள்ள ஒரு ரயிலில் ஏறி அரக்கோணத்தில் இறங்கி உள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து ரயில்வே அதிகாரிகள் மாணவர்களின் பெற்றோர்களுக்கு தகவல் அளித்து அவர்களை பத்திரமாக அனுப்பி வைத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் தொழில் முனைவோர் உச்சி மாநாடு நடைபெற்றது. தனியார் பொறியியல் கல்லூரி மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் 3 நாள் ஸ்டார்ட் அப் தொழில் முனைவோர் உச்சி மாநாடு செப்டம்பர் 20 முதல் 22 வரை 3 நாட்கள் நடைபெற்று வருகிறது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு இந்திய அளவில் அதிகமான தொழில் முனைவோர்களை தந்து கொண்டிருப்பதாக அகமதாபாத் இந்திய தொழில் முனைவோர் மேம்பாட்டு நிறுவனத்தின் இயக்குநர் சுனில் சுக்லா தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் மோரூர் பகுதியில் தமிழக அமைச்சரின் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது. ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் வெற்றிவேல் தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் மலைவாழ் கர்ப்பிணி பெண்களின் வசதிக்காக பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டது. மேலும் குழந்தைகள் நல பரிசு பெட்டகம், ஊட்டச்சத்து பெட்டகம் உள்ளிட்ட நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து டெங்கு ஒழிப்புணர்வு குறித்த கண்காட்சியும் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி அருகே சாத்தனூர் அரசு மேல்நிலைப் பள்ளி கட்டடங்கள் இடிந்த நிலையில் இருப்பதால் மாணவர்கள் திறந்தவெளி வகுப்பறையில் கல்வி பயின்று வருகின்றனர். பழமையான கட்டடங்களை கொண்ட இப்பள்ளியில் கட்டிடங்கள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் மரத்தடியில் பாடம் நடத்தப்படுகிறது. இதனால் மழைக்காலங்களில் வகுப்புகளை எடுப்பதில் சிரமம் ஏற்படுவதாகவும், எனவே விரைந்து கட்டட வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும் என பள்ளி மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை செங்குன்றம் அருகே ஸ்ரீனிவாச பெருமாள் கோவிலில் அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. பக்தர்களின் நிதி உதவியுடன் புதுப்பிக்கப்பட்டு கோபூஜை, துவார பூஜை, யாகசாலை உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இதையடுத்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்களை முழங்க புனித நீர் விமான கலசங்களுக்கு ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணத்தில் மகாத்மா காந்தியின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. விழாவினை ஒட்டி 150க்கும் மேற்பட்ட குழந்தைகள் காந்தி வேடம் அணிந்து மூக்கு கண்ணாடி அணிந்து பள்ளிகளுக்கு ஊர்வலமாக வந்தனர். தொடர்ந்து மாணவர்களுக்கு கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி நடத்தப்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. நாங்குநேரி விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் கட்சி போட்டியிடாது என அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆட்சியில் இருந்தவர்களும் தற்போது ஆள்பவர்களும் இணைந்து நடத்தும் ஊழல் நாடகம்தான் வரவுள்ள இடைத்தேர்தல் என்றும், இந்த ஊழல் நாடகத்தில் மக்கள் நீதி மய்யம் பங்கேற்காது என்றும், மக்களின் பேராதரவுடன் மக்களாட்சிக்கு வழிவகுக்கும் முனைப்போடு மக்கள் நீதி மய்யம் கட்சி விரைவாக முன்னேறி வருகிறது என்றும் தெரிவித்தார். த்ரிஷா நடிப்பில் உருவாகியுள்ள பரமபதம் விளையாட்டு படத்தினை வரும் அக்டோபர் மாதம் வெளியிட படக்குழுவினர் திட்டமிட்டுள்ளனர். நடிகை த்ரிஷா தமிழில் முன்னணி நடிகையாக வலம் வருகிறார். த்ரிஷா நடித்த சதுரங்க வேட்டை 2வது பாகம், கர்ஜனை, பரமபதம் விளையாட்டு உள்ளிட்ட படங்கள் ரிலீஸுக்கு வர தயாராகியுள்ளது.
இயக்குனர் திருஞானம் இயக்கியுள்ள பரமபதம் விளையாட்டு படத்தில் த்ரிஷா மருத்துவராகவும் மருத்துவரின் தாயாகவும் நடித்திருக்கிறார். இந்நிலையில் இந்த படம் வரும் அக்டோபர் மாதம் திரைக்கு வர வாய்ப்பிருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். முன்னதாக இப்படத்திற்கு தணிக்கை குழு US சான்றிதழ் வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு இந்தியா சார்பில் ஆஸ்கர் விருதுக்கு ரன்வீர் சிங் ஆலியா பட் நடிப்பில் வெளியான கள்ளிபாய் திரைப்படம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஜோயா அக்பர் இயக்கத்தில் இப்படம் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியானது. மும்பை வீதிகளில் வசித்து வரும் எண்ணற்ற மக்களின் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் விதமாக இந்த திரைப்படம் அமைந்துள்ளது. இந்த படம் 92வது ஆஸ்கர் விருதுகளின் வெளிநாட்டு படங்கள் பிரிவில் போட்டியிட உள்ளதாக கூறப்படுகிறது. नौकर का बेटा नौकर बनेगा, ये फितरत है। अपोलो आसादी, अपोलो आसादी। मैं कितना कितना पैसा झोंक रहा हूँ पढ़ाई में, ये पढ़ाई कर रहा है, ये रंगापा कर रहा है। अगली बार अगर देख लिया मैंने, समझ लेना अपना टाइम आएगा। இசையமைப்பாளரும் நடிகருமான ஜி வி பிரகாஷ் ஹாலிவுட் படத்தில் நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் சினிமாவில் இசையமைப்பாளர், பாடகர், நடிகர் என அனைத்திலும் சுற்றி வருபவர் ஜி வி பிரகாஷ். இந்நிலையில் டிராப் சிட்டி என்ற ஹாலிவுட் படத்தில் நடிக்க உள்ளார். இதனை ரிக்கி வர்ச்சுவல் என்பவர் இயக்க உள்ளதாகவும் டெல் கணேசன் என்பவர் கைபா பிலிம்ஸ் நிறுவனத்தின் மூலம் தயாரிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி தேர்தலில் ஓட்டு கேட்க சென்றால் ஏன் வந்தீர்கள் என மக்கள் கேள்வி கேட்பதற்குள் வீடு வீடாக சென்று மக்களின் பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பலராமன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் அனைத்து கிராமங்களுக்கும் சென்று மக்களின் குறைகளை கேட்டு முதலமைச்சர் தனிப்பிரிவு மூலம் தீர்வு காண வேண்டும் என்றும், இல்லையென்றால் நாங்குநேரி விக்கிரவாண்டி தேர்தல்களில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்றும் அவர் தெரிவித்தார். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அழுகிய நிலையில் யானையின் உடல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை என்பதால் ஸ்ரீவில்லிபுத்தூர் காட்டழகர் கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் சென்று வருகின்றனர். இந்நிலையில் நடைபாதையில் யானை அழுகிய நிலையில் கிடப்பதால் அவற்றை அகற்றவும் மர்ம நபர்களால் வனவிலங்குகள் வேட்டையாடப்படுவதால் வனப்பகுதிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் கூடுவாஞ்சேரி ரயில்வே மேம்பாலம் சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் தலைக்கவசம் அணியாமல் செல்லும் வாகன ஓட்டிகளை மடக்கி பிடித்து அபராதம் விதித்தனர். தலைக்கவசம் உயிர்கவசம் என பலமுறை அறிவுறுத்தியும் பதாதைகள் அமைத்தும் வாகன ஓட்டிகள் பொருட்படுத்தாமல் தலைக்கவசம் அணியாமல் மின்னல் வேகத்தில் செல்கின்றனர். தனது உயிரை காக்கும் பொறுப்பு அவர்களிடம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் பொறுப்புடன் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என போக்குவரத்து துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். சத்தியமங்கலம் கடைவீதியில் 5 அடி பள்ளம் தோன்றியதால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கடந்த 2016 52 கோடி ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்த இப்பணி கடந்த சில மாதங்களுக்கு முன் நிறைவடைந்தது. இந்நிலையில் நகரின் முக்கிய வீதிகளில் தோண்டப்பட்ட குழிகள் முறையாக மூடப்படாமல் பெரிய அளவுக்கு மண்ணை கொட்டிவிட்டு சென்றதாகவும், இதனால் அடிக்கடி பள்ளங்கள் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் விபத்தில் சிக்குவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் நகரின் கடைவீதியில் 40 அடி நீளம், 5 அடி ஆழத்தில் பள்ளம் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் நூதன முறையில் செல்போன் திருடும் காட்சி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அருப்புக்கோட்டையில் கடந்த சில வாரங்களுக்கு முன் அனாதை இல்லத்திற்கு நன்கொடை கேட்டு நிதி திரட்டுவது போல் கடைக்குள் ஒருவர் சென்றுள்ளார். சிறிய நேரத்தில் அவர் வைத்திருக்கும் நோட்டை மறைத்து மேஜையில் உள்ள செல்போனை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபரை தேடி வருகின்றனர்.